வியூவர்ஸ் மூலமா இப்ப அவர் வந்து சொல்றாரு எனக்கு வந்து பிறந்தநாள் பரிசு கொடுங்க இந்த மாதிரி பாஜகவை வந்து தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி இப்ப வந்து இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம பேசலாம் இப்போ இங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களால் தமிழ்நாட்டில் தான் அதை பண்ண முடியும் வெளி மாநிலங்களில் எப்படி பண்ண முடியும் இவருக்கு பிறந்த நாள் பரிசு வந்து மற்ற கட்சி மாநிலங்கள் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் தான் பண்ண முடியும் அதனால அதை முடிவு செய்யக்கூடிய இடத்துலையோ அந்த புல்லிங் ஃபேக்டராவோ இல்லை அந்த அலையன்ஸில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுற மாதிரியோ எந்த இடத்துலையுமே அவர் கிடையாது அப்போது நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறோம்னா பிறந்த நாளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களை அவர்கள் வந்து நல்லா வேலை செய்வதற்காக ஒரு ஊக்கமளிப்பதற்காக இந்த மாதிரி கருத்துக்களை தான் எடுத்துக்க முடியுமே தவிர அந்த கருத்துக்கு வந்து பெருசா வேலிடிட்டியோ அதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவமோ அதெல்லாம் கொடுக்கணுன்றது எங்களுக்கு அவசியம் இல்லைன்றது எங்களுடைய கருத்து இரண்டாவது வந்து நீங்க சொல்றீங்க வட மாநிலங்கள் வந்து ஆதரவு கம்மியா இருக்கு தென் மாநிலங்களிலும் கம்மியா இருக்குன்றப்போ அளவுகோல் படிதான் நம்ம பார்க்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல கூட காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் எம்பிக்களை தென் மாநிலங்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்திருந்தது அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு ஆகிய இரண்டு மாநிலங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து இடங்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பிராந்திய கட்சிகள் தான் பல ஆண்டு காலமா ஆட்சி செய்து அவங்கதான் அதிக எண்ணிக்கையில் வச்சிருக்காங்க இப்ப மற்ற மாநிலங்களில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நூத்தி எண்பத்தி ஐந்து இடங்கள்ல டைரக்ட் ஃபைட் பிஜேபி காங்கிரஸ் தான் அதில் வந்து கடந்த இரண்டு தேர்தல்களையும் நூற்றி எழுபதுக்கும் அதிகமான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது இப்போ வரக்கூடிய தேர்தலில் அந்த நூற்றி எண்பத்தைந்து இடங்களில் இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஏதேனும் ஒரு மாநிலத்தில் சிறந்து பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்றது முதல் கேள்வி அந்த மாநிலங்கள் என்னன்னு சொல்ற ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்டு இமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இப்போ இவங்க வந்து ஒரு மாநிலத்தில் இவங்க ஆட்சியில் இருந்தால் கூட எம்பி தேர்தல்னு வரும்போது மக்கள் மோடி அவர்களை தான் விரும்புகிறார்கள்

உங்களுடைய நிதி அமைச்சர் பேசி மாநிலத்துக்கு அதிகரிக்க முடியாது மாநிலத்துக்கு குறைக்க சொல்லி அமைச்சர் பேச முடியும் என்றால் மாநிலத்துக்கு அதிகப்படுத்துறதுக்கும் அமைச்சர் இல்ல

பிரதமர் மோடி சொல்லும் போது பக்கத்துல உட்கார்ந்து மாதிரி வந்து சொல்றாரு அந்த கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை எல்லாத்தையும் சரியில்லை நாங்கள் ஏற்கவில்லை முப்பத்தி இருந்து நாற்பத்தி ரெண்டு கொண்டு வந்து நாங்க போபண்ணா சார் கேட்டாரு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுலே தான் இருக்குன்றாங்க எழுபது வருஷமா முப்பத்தி ரெண்டு இருந்தது பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல முப்பத்தி ரெண்டுல இருந்து நாப்பத்தி ரெண்டு வந்தது வெறும் நாற்பத்தி ரெண்டு தான் வந்தது அப்படின்றாங்க இவர்கள் ஆட்சி செய்யும்போது நான் கடைசியா ஒரு கேள்வி வைக்கணும்னு நினைச்ச இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல தென் மாநிலங்களுக்கு எவ்வளவு உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவுன்னு சொன்னேன் அதே பகிரதுதான் 2004 ல இருந்து பதினாலு வரைக்கும் எனக்கு ஒண்ணே ஒன்னு தான் வேணும் எனக்கு ஒண்ணே ஒன்னு தான் வேண்டும் இந்த பத்து ஆண்டுகள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே ஒரு முறையாவது உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக நிதி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு கம்மியா கொடுத்துக்கிங்கன்னு விட்ட அறிக்கை ஒன்னே ஒன்னு இருந்தா திமுக எனக்கு கொடுத்துடுங்க அவங்க ஏன் ஆட்சி பகிர்திட்டாங்க அப்ப எல்லாம் மானிய உரிமைகள் எல்லாம் காத்துல பறந்து போயிடும் அப்ப ஜிடி எதிர்க் கட்சியா இருக்கும்போது இதரான புது விஷயங்களை எடுத்துட்டு வந்து மாநிலத்துக்கு வரி போடக்கூடிய மாநிலத்துக்கு வரி போடக்கூடிய உரிமை இருந்துச்சு